எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பால் சர்பத் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது டம்ளர் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால், புரிஞ்சுதுங்களா? சூடான பால் வேணாம், காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பால் சர்பத் வந்து நல்லா சில்லுன்னு தான் குடிக்கிறதுக்கு, அதனால் சில்லுன்னு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எடுத்துக்கோங்க. அது அப்புறம் சப்ஸா விதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது பாதாம் பிசின், சர்க்கரை, அப்புறம் பால் சர்பத் எசன்ஸு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை என்ன பண்ணுங்கள், பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பால் சர்பத் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. பால் சர்பத்துக்கு எசன்ஸ் எடுத்துக்கிட்டோம். பாருங்க இந்த எசன்ஸு ஊற்றிக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் ஒரு டம்ளருக்கு உண்டானதை நான் சொல்லினேன். இல்லை இப்போ எனக்கு சர்க்கரை தேவைப்படலை அப்படின்னா, சர்க்கரை இல்லாமல் குடிக்க விருப்பப்படுறவங்க சர்க்கரை இல்லாமல் குடிங்க. சர்க்கரை இல்லாமல் குடிக்க முடியலவங்க குடிக்கலாம். இப்போ இதில் பாதாம் பிசின் போட்டிருக்கேன், எசன்ஸை ஊற்றியிருக்கேன். சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது சப்ஸா விதை, அதாவது திருநீற்று பச்சிலை இலை ஒரு ஸ்பூன் போட்டேன். நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு பால் ஊற்றிக்கோங்க. இதுதான் பால் சர்பத். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். இந்த பால் சர்பத் எது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு இருக்கிறப்போ ரொம்ப நல்லது, உடல் சூட்டை தணிக்கும், சீதபேதி இதெல்லாம் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதுக்கும் நல்லது, உடல் வலு பெறவும் நல்லது, ரொம்ப உடல் உஷ்ணமாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் குடிச்சா இந்த பால் சர்பத் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்க ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறவங்களுக்கும் இந்த பால் சர்பத் நல்லது. இந்த பால் சர்பத்தை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இது நீங்களே வீட்டில் தயாரிச்சும் குடிங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதை செஞ்சு குடிங்க. இப்போ சப்போஸ் இதை ரோஸ் மில்காக இருக்குது, எனக்கு பால் சர்பத் வேணும் அப்படின்னா, ரோஸ் மில்கை கூட அந்த ரோஸ் மில்கை இந்த இதில் ஊற்றி கூட குடிக்கலாம். இந்த சப்ஸா விதை, இந்த பாதாம் பிசுனு இதெல்லாம் போட்டு கூட நம்ம அப்படியும் குடிக்கலாம். இந்த பால் சர்பத் மிகுதியாக வயிற்றுப்போக்கு இருக்கிறப்போ காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பாங்க. இதை குடித்து பயன்பெறுங்க. இப்போ வெயில் காலமும் வருது, வெயில் காலத்துக்கும் ஏற்ற ஒரு குளிர்பானம் குடித்து நலம் பெறுங்கள்.